மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிசம் 3-4 பாதங்கள். இந்த வாரம் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சிலருக்கு பண முடைகள் ஏற்படலாம். உறவுகளின் உதவியால் உள்ளம் மகிழும். தொழிலில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் இருக்கும். வாக்கு வன்மையால் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். அரசு அதிகாரிகள் சிலர் நன்மைகள் ஏற்படலாம். காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணி புரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம். எதிரிகளின் பணமும் வந்து சேரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தின் இந்த வாரம் மன மகிழ்ச்சி பகையால் வெல்லும் திறன் ஆகிய ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தை அடைவீர்கள். தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கலாம். கல்வியில் வெற்றி பெற கவனம் படிக்க வேண்டும். உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் விருந்தினர் வருகையால் வீட்டில் சந்தோஷம் பெருகும். சினிமா மால்களில் பொழுதுபோக்குதல் என செலவுகள் குறைக்காது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். அரசாங்க துறைகளின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். சில விஷயங்களில் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். மேடை பேச்சாளர்கள் தங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் எட்டுவர். தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்களால் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி இலாபத்தை அதிகரிப்பீர்கள். இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவு உட்கொள்ள நேரம் இருக்காது.